ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். சினிமா செய்திகளை, பரபரப்பான செய்திகளை படிக்கிறதுல எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க, அது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இப்போது பத்திரிகைகளை விட இணையதளங்களையும் தொலைக்காட்சிகளையும் சும்மா பூந்து விளையாடுறாங்க பரபரப்பு செய்திகளை. இருந்தாலும் நாம் கொடுக்காம விட்டால் நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, சினிமா சம்மந்தப்பட்ட பரபரப்பான செய்திகளை பத்திரிகைகளை படித்ததையும் நாங்கள் கேட்டதையும் பார்த்ததையும் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது முதல்ல சும்மா பரபரப்பான செய்திகளை சொல்கிறேன், படிச்சுட்றேன். அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டுப்பட்டது போனது வந்ததெல்லாம் அப்படி லேசாக முந்திரி பருப்பு மாதிரி அப்படி லேசாக தூவுறேன், அப்படியே நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இப்போது பத்திரிகையில் போட்டிருக்கிற செய்திகளை, பரபரப்பான செய்திகளை நான் படிக்கிறேன். படிக்கட்டுமா? அறுதியாக முதல் படத்தில் வந்த நடிகை மிகவும் பல படங்களில் முன்னேறும் அளவுக்கு ஃபேமஸ் ஆனார். அவருக்கு பல பேர் கதைகள் சொல்ல வந்தார்கள், கதைகளையும் கேட்டார். இதில் என்னென்னா, கதைகளை கேட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. டக்குன்னு எந்த படத்தையும் ஒத்துக்கலையாம். ஏண்டா இவர் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு இவங்க நம்ம சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் அப்படி விசாரிச்சிருக்காங்க. அம்மணி காதலில் விழுந்துட்டாங்களாம். காதலில் விழுந்துட்டாலும் அவ்வளோதான், அவன் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லியிருப்பான், அல்லது இந்த அம்மா வந்து அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகலாம்னு நினச்சிருந்துருக்கோம். எப்படியோ அருவிக்கு ஏதோ ஒரு கருவி வந்து மாட்டிக்கிச்சு. பத்திரிகையில் போட்டிருக்காங்கப்பா. பத்திரிகையில் பல விஷயங்கள் கிசுகிசு வரும், கலகலப்பான மேட்டரும் வரும், அப்படி இப்படியான மேட்டரும் வரும், நேரடியாகவும் வரும், மறைமுகமாக வரும். இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் ஜம்முன்னு இருக்காங்க. இதை மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இதுலேயும் இப்போ பரபரப்பாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லைப்பா, டிவிலையும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இந்த பத்திரிக்கையில் வர கிசுகிசு எல்லாம் மாறி ஒரு மாதிரியாக உள்ட்டா பண்ணிக்கிட்டா பண்ணி அவங்களும் டெய்லி இதை அடிக்கிறாங்க. இதை பார்க்குறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதெல்லாம் நாங்களும் சொல்லலைன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்களா இல்லையா? அதுக்காக இப்போ இந்த பத்திரிகையில் போட்டிருக்கிற செய்தியெல்லாம் அப்படி இப்படி அப்படியான செய்தி இப்படியான செய்தி எல்லாத்தையுமே சொல்கிறோம். இப்போ முதல்ல என்ன ஒரு செய்தி படிக்கிற மாதிரி இருக்கேன். சின்ன திரையில் கலக்கும் டிடி ரம்யா. டிடின்னா திவ்யதர்ஷினி, ரம்யான்னா அது ஒரு கலகலப்பான ஒரு காம்பியராக இருந்து அப்புறம் நடிகையாக வந்தாங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் சின்ன திரையில் கலக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் காம்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் கலக்கிறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, இவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது இல்லையா. இதில் இன்ஸ்டாகிராமில் ரம்யாட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார். என்ன கேள்வி தெரியுமா? உங்களுக்கு ஓரின சேர்க்கை பிடிக்குமா? கேள்வியை பாருங்கள். ஒன்று இந்த அம்மா கட் பண்ணியிருக்கணும் அந்த கேள்வியை, இல்லைன்னா அதாவது பதில் சொல்லாமல் ஏதாவது விட்டுட்டுருக்கணும். ஆனால் அவங்க ஜாலியாக என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? எனக்கு ஓரின சேர்க்கை பண்ணுறவங்களையும் பிடிக்கும், அதாவது இந்த இருபாலர்கள் இருக்காங்க இல்லையா, இருபாலர்கள், லெஸ்பியன்ஸ், இவங்க எல்லோரையுமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க அந்த பத்திரிகையில் என்ன பண்ண போட்டிருக்காங்க, கர்மம் கர்மம் இந்த மாதிரியெல்லாம் பதில் சொல்லி தொலைகிறது அப்படின்னு பத்திரிகையில் போட்டிருக்காங்கப்பா. அடுத்த பரபரப்பான சின்ன திரை மேட்டர். இயக்குனர் இமயம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகை, பின்பு சின்னத்திரை பெரிய திரைகளில் கொடிகட்டி பறந்தார், பறந்து கொண்டிருக்கிறார். சின்னத்திரைகளில் ஏராளமான சீரியல்களை எடுத்து வருகிறார், எடுத்துக்கொண்டு வருகிறார். அவருக்கு என்னவென்றால், அவர் அலுவலகத்தில் பணிபுரியும் நபர்களுக்கும் சின்னத்திரையில் அவருடைய சீரியல்களில் நடித்தவர்களுக்கும் 7-8 மாதங்களாக சம்பள பாக்கியாம். என்ன கொடுமையோ இதில் போட்டிருக்கான், பத்திரிக்கையில் போட்டிருக்காங்கப்பா. ஆனால் அவங்கள பற்றி எங்களுக்கு என்னென்னா ஒரு நல்ல அபிப்பிராயம் எப்போதுமே உண்டு. யாருக்குமே தொழிலாளர்களுக்கு அவங்க எந்த சூழ்நிலையிலையும் பேலன்ஸ் வச்சதில்லை. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு வந்தவங்க, அவங்களுக்கு தெரியும். இப்போது என்ன பண சிக்கலோ தெரியல, ஆனால் கண்டிப்பாக அவங்களுடைய சம்பளத்தெல்லாம் எடுத்து நியாயமாக கொடுத்துருவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ரித்விகா, அவங்கள பற்றி ஒரு நியூஸ். மெட்ராஸ் கபாலி பல படங்களில் நடித்தவர், பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர், ஒரு புத்திசாலியான பொண்ணு. இருந்தாலும் காதல் வலையில் சிக்கிக்கொண்டார். அவர் விரைவில் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு ஃபீல்டை விட்டு ஒதுங்கப் போகிறார்.
அப்படின்னு ஒரு செய்தி பரபரப்பாக எல்லாம் வந்திருக்கு. உடனே இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரை வச்சு படம் எடுக்கிறாங்க இல்லையா. இப்போது அவங்க பல பத்திரிகையாளர்கள்லாம் கேட்டிருக்காங்க, அவங்க உடனே ஆராய்ச்சியில் இறங்கி எல்லாம் பண்ணி அந்த அம்மாட்டையே கேட்டிருக்காங்க, ஆமாம் நான் காதலிக்கிறது உண்மை தான், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட உடனே படத்தை இப்போ தயாரிக்கிற படங்களில் இப்போ ரெண்டு மூணு படங்களில் அவர் நடிச்சிட்ருக்காங்க. இதை கேள்விப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் அடி வயதில் பக்கு பக்குங்கு தான், படத்தை முடிச்சு கொடுத்துட்டு போவாங்களா, பாதியோடு ஓடிப்படுவாங்களா, என்னென்ன புரியலையே அப்படின்னு பத்திரிக்கையில் போட்டிருக்காங்கப்பா, நான் சொல்லலை. அடுத்த பரபரப்பான செய்தி பத்திரிகையில் போட்டிருக்காப்பா, என் செய்தி இல்லை சொல்லிவிட்டேன். ஆமாம், கிரிக்கெட் நடிகை, சமீபத்தில் வந்த கிரிக்கெட் நடிகை, அவங்க என்ன பண்ணிட்டாங்களா, அந்த படத்துக்கான வெற்றி விழாவில் கலந்து கொண்டு இதுதான் உண்மையான வெற்றி விழா படம், மற்றவர்களெல்லாம் அப்படி டாவ் அடிச்சுட்டு வெற்றி விழா கொண்டாடுறாங்க, ரெண்டு நாள் மூணு நாளில் வச்சு டாவ் கொண்டாடுறாங்கன்னு அந்த அம்மா மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. இது வந்து என்ன போச்சு, மறுநாள் பத்திரிகையில் வந்திருக்கு, இணையதளத்தில் வந்துருக்கு, போட்டு எல்லாம் போட்டு அடித்த உடனே பல முன்னணி தயாரிப்பாளர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், டைரக்டர்லாம், அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்களா, இந்த அம்மா இப்படியெல்லாம் பேசலாமா, எங்கள் படமா அப்போ வெற்றி விழா இல்லையா, நாங்கள் என்ன உட்டா பண்ணுறோமா, உடான்ஸ் பண்ணுறோமா அப்படின்னு அவங்க அவங்க சைடில் இணையதளத்தில் அதில் இதெல்லாம் போட்டு கிழிச்சிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட இந்த அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு, என்னடாது அடுத்தப்பில் எங்கேயா சான்ஸ் கிழிச்சு போயிடுமேன்ட்டு. உடனே தன்னுடைய ட்விட்டரில் நான் அந்த அர்த்தத்தை சொல்லலை, சாதாரணமாக தான் சொன்னேன், இது உண்மையான வெற்றி விழான்னு, அப்படி ஏதாவது நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சிருந்தா என்னை மன்னிச்சுக்குங்கோ அப்படின்னு அந்த அம்மா மன்னிப்பையே கேட்டிருக்காங்க பகிரங்கமாக. இது பத்திரிக்கையில் போட்டிருக்காங்கப்பா, என் கருத்து இல்லை. சாய் பல்லவின்னு ஒரு நடிகை, அந்த அம்மா பற்றி அவங்க பேரை போட்டே போட்டிருக்கான் பரபரப்பாக படிக்கிறேன். சாய் பல்லவி பயங்கரமாக பந்தா பண்ணுகிறார், அவரிடம் கதை சொல்ல செல்பவர்கள் எல்லாம் தடுமாறுகிறார்கள், எல்லாவற்றையும் அவர் ரிஜெக்ட் செய்கிறார், அதிக சம்பளம் கேட்கிறார், இப்படிலாம் செய்தி வந்திருக்குன்னு போட்ட உடனே அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு, இதை படிச்சுட்டு, ஐயோ நான் சாதாரண குடும்பத்திலேருந்து வந்துடுவேன், எனக்கு அந்த மாதிரி பந்தாவெல்லாம் பிடிக்காது, சினிமா நிரந்தரம் இல்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இப்படியெல்லாம் என்னை பற்றி கண்ணாப்புண்ணான்னு போடுறாங்களே அப்படின்னு வருத்தமாக சொல்லியிருக்காங்க. சொன்னதோடு மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபினிஷிங்கில், நான் சாதாரணமானவள் தான், நான் பந்தா பண்ணுவது கிடையாது, என்னிடம் நேரடியாக அணுகாதவர்கள் கிளப்பிவிடும் கதை இது அப்படின்னு அவங்க ஒரு கதை விட்டுருக்காங்க. இது உண்மையா பொய்யான்னு நீங்க தான் நினைக்கணும், நான் சொல்ல முடியாது, பத்திரிகையில போட்டிருக்காங்கப்பா. அடுத்த பரபரப்பான செய்தியை படிக்கிறேன் கேளுங்க, பத்திரிகையில போட்டிருக்காங்கப்பா, என்னுடைய செய்தி இல்லை, ஆமா சொல்லிவிட்டேன். நம்பர் ஒன் நடிகை என்று பெயர் பெற்றவர், நம்பர் ஒன் பார்த்துங்க, விஸ்வாசமான நடிகருடன் சமீபத்தில் நடித்த படம் ஓஹோ என்று ஓடுகிறது, அம்மணி இதுதான் சாக்காக வந்து கதை சொல்லுபவர் தயாரிப்பாளர்களிடமெல்லாம் என்ன சொல்கிறாங்களாம், சம்பளம் பேமெண்ட்டு அதிகமாக கேட்குறாங்களாம், அதிகமாக கேட்டதோடு மட்டும் இல்லை குறைச்சலாக தான் காய்ச்சிட்டு தருவேன், சட்டுப்புட்டுன்னு படத்தை முடிச்சிடணும், இதுதான் அவங்க கண்டிஷனில் பயங்கரமான சமாச்சாரம். அதே நேரத்தில் தொகையை முன்னாடியே கொடுத்துடணும், ஷூட்டிங் டேட்டில் கொடுக்கப்படாதான், முன்னாடியே கொடுத்து வாங்கிக்கணுமா, ஏன்னா ஏகப்பட்டதில் ஏமாந்துருப்பாங்க போல இருக்கு, அம்மன் இப்போ நல்ல கண்டிஷன் போடுறாங்க, முன்னேற்றி வர்றாங்கல்ல, என்னவோ சட்டுப்புட்டு படத்தை முடிச்சு கொடுக்குறேன்னு வேற சொல்கிறாங்க. இருந்தாலும் நாம் என்ன சொல்ல வரோம்னா, தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் இல்லாமல் டக்கு டக்குன்னு கால்ஷீட்டை முடிச்சு கொடுத்து அப்படியே படத்தை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போனால் சந்தோஷம்தான்.